பொறுத்தவரை நல்லா இருக்கு. ராட்சசன் பேட்டன் மாதிரியே இருக்கு. சைக்கோ பேக் த்ரில்லர் தான் அது வந்து. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சம் லேக்காக இருக்கலாம் இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருக்கு. அதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அது ப்ரீச்சே இல்லாமல் டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு கிளைமேஸ் டியூஷன் டர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தரை காட்டுறாங்க, அதாவது சரத்பாபு கூட லாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை காட்டுறாங்க. அது கூட நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ. சூப்பர், தேங்க்ஸ். சரத்குமார் வந்து அதான் ஃபுல்லாகவே ரஃபாக தான் நடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே எந்த ஒரு ஸ்மைல் கூட இல்லை, அழுதுறாரே தவிர. ஆனால் சீக்கிரம் மாதிரி அந்த சீன் சொல்லலாம், நல்லா இருக்கு. நல்லா பார்க்குறது போர் தொழில் படம் எப்படின்னா இருக்கு. ரொம்ப நல்ல படம். நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே பிஜிஎம்லேருந்து படத்தோட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கு. அசோக் செல்வன் சரத்குமார் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை, படமே ஒரு காம்பேக்டாக இருந்தது, ஒரு பர்ஃபெக்ஷனாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யார் யார் யாருங்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அதை விட இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை இல்லை, அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருந்தது எல்லாமே. இல்லை 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 இல்லை, இன்டர் பிளாக்லேயே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ட்ராவல், அதுக்கு மேலே ஒன்று ட்ராவல் போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படமும் நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு அவரு, செம பர்ஃபார்மன்ஸ் அவர், நிஜமாவே நல்லா இருக்கு அவருது. சரி, அதுதான் ட்விஸ்ட் ஓப்பனராக இருக்கும். அது நல்ல ஒரு ட்ராவல் இருக்கும் அவர் ஒரு போர்ஷன்ஸ், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓவராலாக ப்ளஸ் மைனஸ் நான் சொல்கிறதுக்கு நான் யார், சம் டேரக்டர் ஹியாஸ் சம் மெசேஜ் ஆர் க்ளோஸ் கிளைமேக்ஸ். நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஆஸ் ஆடியன்ஸ் சீங் அ மூவி ஐ ஷுட் பி என்கேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கம்பேர்டிவ்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு எங்கேஜ்மெண்ட் எனக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு, என்ன 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 கீப் ஆன் கோயிங். டோட் செகண்ட் ஆஃப் எனக்கு ட்ராவல் பண்ணும்போது கிளைமேக்ஸ் வரப்ப வி ஜஸ்ட் ஸ்டார்ட் கெஸ்ஸிங். ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணோடனே கெஸ் பண்ணிவிட்டோம் இதுதான் நடக்கும் கன்சம்மோ இதெல்லாம் அது. ஆனால் டேரக்டராக கிளைமேக்ஸ் அவருடனே வச்சிருக்காரு, அது கண்டுபிடிக்கிறது மட்டும் கதை கிடையாது. ஹேஸ் சம் மெசேஜ், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இல் சே சம்திங். அது கேரக்டராகவும் அடாப்ட் ஆச்சு, கேரக்டராகவும் நல்லா டெவலப்டாக இருந்துச்சு. ஜானராக நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜானராகவே எனக்கு பிடிக்கும். ஜானராகவே இட்ஸ் நான் இதுவாக ஜானர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் நிறையா. ஐ லவ் வாட்சிங் திஸ் ஜானர்ஸ். ஸோ அதனால தான் காலையிலே வந்தேன் நான். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்ன புதுசாக பண்ணியிருப்பாங்க. சம்ஹவ் தேல் எவ்ரி ஒன் பி ஹேவிங் சம் ஃப்ளாஷ்பேக். ஒரு கதை சொல்கிறப்ப அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இது அதே சிமிலர் பேட்டர்ன் தான் இருக்குது. ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக், அதெல்லாம் எப்படி அதில் போகிறான், எதனால் மாறான ஒரு விஷயம் இருக்கும். அதே கதை தான் இதுலேயும், பெரிய வித்தியாசமும் இல்லை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இட்ஸ் எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு மொமெண்ட் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க எதுக்கு இந்த சீன் வச்சாங்க, எதுக்கு இந்த சாங் கிடையாது படத்தில் ஃபுல்லாக. த்ரூ அவுட் வில் பி என்டர்டைனர். உங்களுக்கு காமெடி எல்லாம் கலந்து வரும், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கலந்து வரலாம். இப்போ இன்ட்ரெஸ்டிங் என்ன ப்ரோ, சரத்குமார் போர்ஷன் கேட்குறீங்களா? அவர் தான் ஹீரோ மேக்ஸிமம், அவர் தான் படத்தை நவத்துறாரு. இப்போ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராகவே ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் அவர் நல்லா ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட் அது மாதிரி சொல்லலாம். ஒரு கம்பேக் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு நிஜமாவே. புரியல ப்ரோ, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனா? அதான் சொல்றேன்ல, நீங்க சைக்கோ ஜானர்ஸ் எடுத்தீங்கனாவே சம்ஹவ் தே வில் பி அஃபெக்டட் பை இஸ் பாஸ்ட். அதுதான் எல்லாத்தோட கதையும், அந்த பாஸ்ட் எஃபெக்ட் ஆனாதான் ப்ரெசென்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிமிலர் கதை தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. தே கிவ் சம் ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ஃப்ளாஷ்பேக், ஏன் கொள்றான்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை அதெல்லாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சீட் எச் த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல, கொலை நடந்துட்டே இருக்கு எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்றது, அது நல்லா யோசிச்சிருக்காங்க வித்தியாசமா டேரக்டர். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க அவங்க. எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு, ஃபைட்ல இருந்து எல்லாமே. படமே பிடிச்சிருக்கு, படமே பிடிச்சிருக்கு. ஆமா, டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. எக்ஸ்பீரியன்ஸ் கை எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கான ஒரு இன்ச் கூட தெரியல. ரொம்ப அருமையா, ரொம்ப கிளியரா நமக்கு கதையை புரிய வச்சிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் பெட்டர். ஓடிடில பா. ஆமா, மாளவிகா ரோல் பண்ண அதுல மர்டர் ரொம்ப அருமையா வந்திருக்கு. நல்லா இருந்தது. பண்ணிரதுல இதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மூவி எனக்கு. சோ ஹாப்பி டியர்ஸ். ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாருமே. தேங்க் யூ. எனக்கு ஐடியா இல்ல, ஏன் வச்சாங்கன்றது ஐடியா இல்ல. அப்படியா? ஓகே, மேபி தெரியல, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு ஐடியா இல்லை பிரதர். எனக்கு படம் நல்லாயிருக்கு, அது டைட்டில் சம்மந்தப்பட்டு தெரியல. எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் போல இவர் தான் நினச்சிட்டு இருப்போம், வேறு ஒருத்தர் இருப்பார், அப்படி இப்படி நடக்கணும். அதிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணிங்க.
கண்டிப்பா ஒருத்தர் பிரதர் எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி நல்ல படத்துல விட்டீங்கன்னா அப்புறம் படம் வராது தியேட்டர்ல, பேரண்ட்ஸோட வந்து பாருங்க, சின்ன பசங்க எல்லாருமே பாருங்க. ட்ராமாஸ் கொடுக்குறோம்ல, நம்ம ட்ராமாஸ் கொடுக்காம எவ்வளோ 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 தவிர்த்து போனால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்கான படம், எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. இல்லை வித்தியாசமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப மூணு சைக்கோ சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒன்று வந்து சைக்கோ, அப்புறம் வந்து ராட்சஸ்னி இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே இந்த சைடில் இருக்கிற பாயிண்ட்டை பேசியிருப்பாங்க. அவன் கொலையாளி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமே இருக்காது. இதில் மட்டும் அந்த கொலையாளி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்ன பண்ணுறான், அவன் எதனால் இதை பண்ணுறான், அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அது கிளைமேக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம். அப்படியா, தெரில எனக்கு ஐடியா. நான் வந்து நேற்று சும்மா ரிவ்யூஸ் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கல. இல்லை இல்லை தெரியல, ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு படத்தை. அது ரொம்ப ஹேண்டில் பண்ணது நல்லா இருக்கு. ஏன்னா சரத்குமார் மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப அவர் ரொம்ப சட்டிலாக பண்ணக்கூடிய ஆள், ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் கேரக்டர் வைஸ் எல்லாருமே சட்டிலாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கதை தான் நாயகன், கதாநாயகன்லாம் இல்லை, கதை தான் நாயகன். உங்களுக்கு வந்து கிரிப்பிங்காக தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த விதத்தில் இந்த படமும் கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எந்த ஸ்டோரியில் இன்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு எந்த விதத்துலையும் ஃபோன் ஒன்றதுக்கும் பிஸி போர்டுக்கு எதுவும் டைம் கொடுக்கல. ஸோ அந்த டைம் அந்த விதத்தில் படம் சக்ஸஸ் ஆகுது கண்டிப்பாக. என்ன ப்ரோ, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செமையாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து, ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைனா அந்த மாதிரியான சைக்கோ த்ரில்லர் கான்செப்ட் நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது. கிரிப்பிங் எடுத்துகிட்டு போனதுக்கு அது ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. அசோக் செல்வன் சாரோட ஆக்டிங் அப்படி பார்த்தா எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஹீரோயின் வந்து மெயின் கிடையாது. ஸோ அவங்க இல்லாமல் மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில ஏரியாலாம் செட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷன் சைடு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் அது கான்செப்ட். என்னன்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஒருத்தவங்களை வந்து வில்லனாக நினைப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஸ்க்ரீன் அந்த ஸ்டோரியை வந்து உடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் யாரான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் உங்களுக்கு என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது தான் அந்த படத்தில் சக்ஸஸ். உங்களால் வில்லனை கெஸ் பண்ண முடியாது கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸில் அந்த ஒரு 10 minutes தான் உங்களுக்கு இவன் தான் ஓகே பக்காவது வரைக்கும் உங்களுக்கு என்கேஜாக எடுத்துகிட்டு போகிறது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இன்டென்ஸ்டாக தான் இருந்துச்சு ஸ்கிரிப்ட். நல்லா ஒர்க் பண்ணியிருந்துருக்காங்க உள்ள. ஆ இல்லை 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 இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். ரா கண்டென்ட்டே கிடையாது. இது ஃபுல்லாக நார்மலாக யார் வந்தாலும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். எந்த ஒரு கண்ணும் சொல்லிக்கிற சீனும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. எந்த விதத்துலயும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி அவங்க வச்சுக்கல. நல்லா இருந்துச்சு. ரியலி லவ் திஸ் மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். திஸ் மூவி இஸ் ரியலி குட், கோயிங் டு பி அ பிக் சக்சஸ். அவுட் ஆஃப் 10 8.5 கண்டிப்பாக. வெரி குட். இது மோஸ்ட்லி த்ரில்லிங்ன்றதுனால எல்லாருமே சைலண்டாக தான் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் 10 minutes அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அசோக் செல்வன் சார் காட்டும் போது ஆடியன்ஸ் ஸ்டார்டட் கிளாப்பிங் அண்ட் தே ஸ்டார்டட் என்ஜாயிங். தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் த மூவி. நம்மள அந்த கேரக்டரை மாற்றி பார்க்கறது தான் மூவியோட வேலையே. ஸோ அதை பார்த்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சதுலேயே அந்த மூவி சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ரியலி குட் மூவி அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். அக்கா போர் தொழில் படம் எப்படிக்கா இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாரும் பார்க்கலாம். அதில் சொல்கிற சோஷியல் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் படம். உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த மெசேஜ் கடைசியாக சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மோஸ்ட்லி கிரைம் த்ரில்லர்னால் அது பண்ண மாட்டாங்க, பட் ராட்சசன் மாதிரி இதுலேயும் நல்லா கொண்டு போயிருக்காரு. டேரக்டர் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேஜ்டா போர் தொழில் படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஆ நல்லா இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ரெண்டு பேர் காம்போ மாசாக இருக்கு. சரத்குமார் சார் ஆக்டிங் பர்சனாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரத்குமார் சார் எனக்கு அன்எக்பெக்டடா நல்லா இருக்கு நடிச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் அவர் ஆக்டிங் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அவங்க காம்போல நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒரு ஆக்டிங் கொடுக்க, ஒரு சில இதெல்லாம் வெறும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது கண்டிப்பா. கண்டிப்பா ட்ரெய்லர் எக்ஸ்பெக்டேஷனால தான் வந்தது. பட் அதே மாதிரி தான் இருக்கு, என்ன ட்ரெய்லர்ல இருந்தாங்களோ அதை விட நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரத்குமார் சரத்பாபு அசோக் செல்வன் மூணு பேருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல சரத்பாபு சாருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி வந்திருக்கு. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ராட்சசனுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு நல்ல தரமான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். படத்துல தேவையில்லாத டூயட்டு, மொக்க காமெடி, தேவையில்லாத ஆக்ஷன், மாஸ் ஃபைட் சீன், அதெல்லாம் எதுவுமே இல்லாம 2.5 மணி நேரம் செம்ம எங்கேஜிங்கா போகுது. பிடிச்சிருந்தது வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாதது.
அதுக்கப்புறம் கொலகாரன் யாருங்கிறத இன்டர்வல்லே சொல்லிடுறாங்க. அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன காமிக்க போகிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோடவுமே நல்லா இருந்துச்சு. அது அந்த யூனிக்காக இருந்துச்சு. எப்போதும் இன்டர்வல்ல தான் சொல்லுவாங்க, கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க யார் கொலகாரன் அப்படின்னு. இதில் இன்டர்வல்லே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் படத்தை வந்து எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுங்கிறது நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட சரத்குமார் அசோக் செல்வனோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ஸ்பெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அவங்க எல்லா சீன்லேயுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க. அந்த ஸ்க்ரீன் ஸ்பெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. போர்த்தொழில் படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது மூவி. ஓரளவே ஆசமாக இருந்தது. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர். ராட்சசனுக்கு அப்புறம் நிறைய வந்தது, பட் இந்த இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு கேட்டாங்க எனக்கு அப்படி தெரியல. பட் இது ஆசமாக இருந்தது. எனக்கு அசோக் செல்வன் அவர் தான். எந்த ரோல் இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுறாரு அப்படியே. இது ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போது இவருக்கு போய் இது எப்படி நல்லா இருக்கும். ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் நல்லா லவர் பாய் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இதில் வேற நல்லா முழுக்கட்டின்னு ஷேவ்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்க மாட்டாருன்னு நினைச்சோம். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தோணுச்சு கொஞ்சம் மீச கீச வச்சிருக்கலான்னு. அதை அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க படத்துலயே ரெண்டு மூணு இடத்துல கமெண்ட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஓரளவு நல்லா இருந்தது. கிட்ஸ் ஒன்றும் புரியாது, பட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு இதுல. ஸோ கண்டிப்பா பார்க்க பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சா போதும். பேரண்ட்ஸ்க்கு புரியுற மெசேஜ் தான் அது. அவங்க தான் கிட்ஸ்க்கு அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும். நல்லா